ஓம் சாந்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தையை அவரைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட இறைவன் குழந்தைகளான நம் அனைவருக்குமே ஞானத்தை தந்தருளிருக்கின்றார் அவர் கூறிய ஞானத்தை தான் நாம் தினந்தோறும் நம்முடைய யூடியூப் சேனலான பிகே குரு தமிழ் முரளியில் பதிவு செய்து வருகின்றோம் தினந்தோறும் இறைவனுடைய ஞானத்தை கேட்போம் இனிமையான தந்தை நமக்காக கூறியிருக்கின்றார் இனிமையான நம் சகோதர சகோதரி உறவுகளே நாம் மிகுந்த ஆசையோடு சுவையோடும் நாம் கல்வியை கற்பதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம் நாம் அனைவருமே சுவையுடன் படிக்க வேண்டும் நமக்கு கல்வி கற்பிப்பவர் சுயம் அந்த பகவானே வந்து நமக்கு கல்வி கற்கிறா கற்பிக்கின்றார் என்ற போதை நமக்கு இருக்க வேண்டும் நாம் பிரம்மகுமார் குமாரிகளாக நாம் இந்த லட்சியத்தோடு கல்வியை தூய்மையாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஐந்தாயிரம் ஆண்டுக்கு முந்தைய கல்பத்தை போன்றே மீண்டும் ஸ்ரீமத் மூலம் இந்த உலகில் சாந்தி சுகம் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதுதான் நம்முடைய லட்சியமாகும் ஸ்ரீமத் மூலம் நாம் இந்த முழு உலகத்திற்கும் சத்கதி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய சுத்தமான பாவனையாகும் நாம் அனைவருக்குமே உயர்ந்த சத்கதியை கொடுக்கக்கூடியவர்களாக நிறைந்த நல்ல எண்ணம் உடையவர்களாக மாற வேண்டும் அதற்காக நாம் இறைவனிடம் கல்வியை கற்கின்றோம் என்ற போதையோடு நாம் இருக்க வேண்டும் நாம் தந்தையிடமிருந்து அமைதி பரிசை நாம் பெற்று நாம் இந்த நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆவதுதான் நம்முடைய பரிசு பெறுவதாகும் எனவே தூய்மையாக ஆக வேண்டும் கலியுக குணங்களிலிருந்து மாறி சொர்க்கத்தின் குணங்களான அன்பு சுகம் சாந்தி என்ற நம்முடைய தூய்மையான பதினாறு கலைகளை நாம் மீண்டும் பெற வேண்டும் இறைவன் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் அவர் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றார் இறைவன் எப்போதுமே அன்பு கடலாக இருக்கின்றார் நம் அனைவரையும் அன்பு அருளோடு நம்மை நமக்கு தூய்மையான ஞானத்தை கற்றுத் தருபவராக இறைவன் இருக்கின்றார் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக இந்த ஞானத்தை கற்று தந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு சரீரம் என்பதே கிடையாது நம்மை போல இறைவன் உடலெடுத்து இந்த உலகத்தில் பிறப்பதே இல்லை அவர் எப்போதுமே பரமாத்மாவாக எப்போதும் சாந்தி தாமத்திலே அமைதியாக இருக்கின்றார் இந்த பஞ்ச தத்துவங்களும் இப்போது தூய்மை இழந்துவிட்டன நாமும் நம்முடைய ஆத்மாக்கள் சகோதர சகோதரிகளாக ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே இப்போது தூய்மையை இழந்து இந்த கலியுகத்திலே மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் மீண்டும் தூய்மையான இறைவனுடைய ஞானத்தை கேட்டு இறைவனுக்குச் சமமான குணந்தங்களை நாம் அடைய வேண்டும் எனவே நாம் தினந்தோறும் இறைவனுடைய ஞானத்தை கேட்க வேண்டும் இறைவனுடைய தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்து ஸ்ரீமத் படி உயர்ந்த வழிப்படி நடந்து நம்முடைய பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும் தனக்கும் பாரதத்திற்கும் உலகிற்கும் மிகுந்த ஆர்வத்துடன் நன்மை செய்ய வேண்டும் இந்த உலக நாடக சக்கரத்திலே பதிவாயிருக்கும் அழிவற்ற அழியாத பாகத்தை யதார்த்த முறையில் நாம் புரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்கும் முயற்சியை செய்யக்கூடாது வீண் எண்ணங்களும் நமக்கு எப்போதுமே வரக்கூடாது இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும் ஒரு முறை செய்த தவறை மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்வது என்றால் கரையின் மீது கரை படிவது போல் ஆகும் ஆகையால் நடந்து முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி இட வேண்டும் இறைவனுடைய நினைவிலே இருப்போம் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரிப்போம் நாம் மீண்டும் நம்முடைய சொர்க்கத்தின் குணங்களான பதினாறு கலைகளை நாம் இப்போது இறைவனின் மூலமாக நாம் ஞானத்தை கேட்டு தூய்மையடைந்து மேலும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுப்போம் ஓம் சாந்தி